கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் மீண்டுமாய் இந்த லாஸ்ட் கால் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் நாம் ஒரு வேத காரியத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். என்னோடு வாருங்கள், சங்கீத புஸ்தகம் 138 அதிகாரம் 2 வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 138 அதிகாரம் 2 வசனம். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராய் நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கினோம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். இந்த வசனத்தை குறித்து இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகப்படியாக நேசித்து வழிநடத்தும் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக மிக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உலக தகப்பனே, இந்த வேலையிலும் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் வேதத்தை குறித்து நாங்கள் தியானிக்கப் போகிறோம். அப்பொழுதும் அடியாணி நீர் முழுவதுமாய் மறைத்து உங்களுடைய பாவ குற்ற குறைகளை நீர் உமது ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து இந்த வேலையிலும் பரிசுத்த ஆவியான அசைவாடுதலை தருங்க. இதை பார்க்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி அவைக்குரிய ரீதியில இன்னும் ஒரு படி கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர்வதற்கு இந்த செய்தியானது எல்லோரும் உள்ளத்தையும் தொடட்டும். எனக்கு பேசுங்க, வழிநடத்துங்க. தேவ ஆவியான அசைவாடுதலை தாருங்க என்று மீட்பெரும் இரட்சகருமான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலியமாய் கேட்கிறோம் ஜெபங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மீண்டுமாக சொல்லப்பட்ட வேத வசனமாக சங்கீதம் 138 அதிகாரம் 2 வசனம். இது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும், உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறேன். இன்றைய தினத்திலும் இந்த வேத வசனத்தின் 2 பாகத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும், உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறேன். இந்த வசனத்தையும் இந்த வார்த்தையையும் குறித்து நாம் இன்றைய தினத்தில் தியானிக்க போகிறோம். இது ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, For thou hast magnified thy word above all thy name. For thou hast magnified thy word above all thy name. இது ஆங்கில வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரஸ்தாபத்தை பார்க்கணும் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மேக்னிஃபைட் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேக்னிஃபைட் அப்படின்றது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை பெரிதாக்கி சொல்வது மேக்னிஃபைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூத கண்ணாடி என்று நாம் அழைப்போம் அதை. ஒரு சிறிய காரியத்தை அந்த பூத கண்ணாடியின் மூலியமாக நம்ம பார்க்கும்போது, மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் மூலியமாக பார்க்கும்போது அதை மிகைப்படுத்தியோ பெரிதாகவோ காணப்படும். அப்படியாக வேத வசனம் சொல்கிறது, மேக்னிஃபை தை வேர்ட் அபவ் தை நேம். அப்போ பிரஸ்தாபப்படுத்துதல் என்றால் ஒரு காரியத்தை குறித்து அதிகப்படியாக சொல்வதோ இல்லை கிரியை குறித்து பேசுவதோ ஒரு காரியத்தை மிகைப்படுத்தி பேசுவதோ அதன் முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் அதிகப்படியாக சொல்வதோ முக்கியப்படுத்துவதோ இல்லை என்றால் புகழ் கொடுப்பதோ மகிமைப்படுத்துவதோ இப்படிப்பட்ட காரியத்திலே பிரஸ்தாபம் என்ற ஒரு வார்த்தையை நாம் ஒப்பிட்டு பேசலாம். பிரஸ்தாபம் என்ற வார்த்தைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் ஒப்பிட்டு பேசலாம். அதாவது ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துதல். அப்போ ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ச்சியும் கீர்த்தியும்னா மகிமைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு காரியம் பிரஸ்தாபப்படுத்துதல் அப்படின்றதுக்கு உபமப்படுத்தி சொல்லலாம். இந்த வசனத்தை நான் தியானிக்கையில் இந்த வேத காரியம் வந்து இந்த வார்த்தையானது இந்த வசனத்தில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில கேள்விகளை கேட்க தோணினது. பாருங்கள், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கு. அப்போ பிரஸ்தாபனை என்ன, நம்ம என்ன பார்த்தோம், ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய பெரிய பெரிய சகல காரியங்கள், ஆண்டவருடைய பெயர் புகழ்ச்சியான ஒரு காரியம், இதை காட்டிலும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை அதிகப்படியாக மகிமைப்படுத்தியிருக்கிறார். எது அப்படின்னா வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும். அப்போ ஆண்டவர் படைத்த அந்த வானம் ஆண்டவருடைய பிரஸ்தாபத்தை விளங்கி காட்டுது. இந்த பூமி, மலைப்பிரதேசங்கள், பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள், நீர் ஊற்றுகள், கடல், சமுத்திரம் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நம்ம என்னத்தை பார்க்கலாம்னா ஆண்டவருடைய பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். அவருடைய சகல பிரஸ்தாபம், அவர் படைத்த அவர் கையின் கிரியைகள் சகல பிரஸ்தாபத்தை காட்டினோம் ஆண்டவர் எதை மகிமைப்படுத்துறாருன்னு பாருங்க, அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துறார். இத நான் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தேன், For thou hast magnified thy word above all thy name. இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நான் வாசித்தேன். இதே
என்ஐவி அப்படின்ற ஒரு வெர்ஷன் இருக்கு, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் அப்படின்ற ஒன்று இருக்கு. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்னிஃபை தை வேர்ட் அப்படின்றதுக்கு பதிலாக சாலம் டிகிரி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். நான் ஆங்கிலத்தை இந்த இடத்துல தமிழோடு நான் ஒப்புவிட்டு பேசும்பொழுது அது நிறைய முக்கியத்துவம் இருக்குது, அதனால தான் நான் அதை ஒப்புமுகப்படுத்தி பேசுகிறேன். சாலம் டிகிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, DECREE டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிகிரி என்ற வார்த்தை என்ற என்ன வார்த்தை என்று சொல்ல போனால் டிகிரி என்றால் ஆணையிடுதல் என்று அர்த்தம். இந்த இடத்துல கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வேற ஒரு வார்த்தையாகவும் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் வேற வார்த்தையாகவும் வருகிறது. அதில் உண்மையான அர்த்தத்தை நாம் ஆழமாக தியானிக்கும் போது இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுகிற வார்த்தை தான் உண்மையான வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த வசனத்தில் எந்த காரியத்தை முக்கியப்படுத்த விரும்புகிறார் என்றால், நீ ஆண்டவரை என்னதான் துதித்து நீ பிரஸ்தாபப்படுத்தி ஆண்டவரின் நாமத்தை நீ மகிமைப்படுத்தினாலும் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே முக்கியமான காரியம் என்று ஆண்டவர் இந்த வேளையிலே ஒரு வார்த்தையை கூறுகிறார். நீ என்னதான் பிரசங்கம் எடுத்தாலும், நீ என்னதான் பாடலிலே ஒரு தாளந்தை கொடுத்து என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தினாலும் அதை காட்டிலும் என் வார்த்தை தான் பெரியது என்று சொல்கிறார். அந்த வசனத்தை பாருங்க, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் அந்த வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த சதாசரத்தை படைச்சிருக்கேன், அது எனக்கு பெரிய காரியம் அல்ல, என் வார்த்தை தான் பெரிய காரியம். நீ எனக்காக ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்யலாம், 1000 ஆத்துமாக்களை மாற்றிக்கொண்டு வரலாம், 1000 பேருக்கு மத்தியிலே என் நாமத்தை துதித்து பிரஸ்தாபப்படுத்தலாம், ஆனாலும் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவதே நீ என்னை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் என்று சொல்றேன். இந்த வார்த்தையை நான் படிக்கும் போது நான் வியந்து விட்டேன். ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிருக்கார், எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மைல் தூரங்கள் நாம் இங்கிருந்து நிலவுக்கு போகிறது இருக்கிறது. இந்த சோலார் சிஸ்டம் என்று சொல்லுவோம், இந்த சூரிய குடும்பம் என்று சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு நிமிடம் உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்து வந்து பாருங்கள் பார்ப்போம், எவ்வளவு பெரிய அண்ட சராசரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் இதை எல்லாம் படைச்சதை காட்டினோம் என் வார்த்தை தான் பெரியது என்று சொல்கிறார். அப்போ நீ செய்கிற எல்லா செய்யையும் காட்டினோம் நீ எனக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் தான் பெரியது என்று சொல்கிறார். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, அதுதான் நீ என்னை மகிமைப்படுத்துகிறன்ற வார்த்தை, நீ என்னை பற்றி பிரஸ்தாபப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல. அப்போ அந்த இங்கிலீஷ் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் சொல்லியிருக்காங்க டிகிரி அப்படின்னா ஆணையிடுதல் என்று. அப்போ நான் அதை வாசிக்கும் போது ஆண்டவர் ஆணையிடுதல் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு கடினமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனையோ இல்லை தமிழ் பைபிளையோ என்னுடைய வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா அன்பான வார்த்தைகளாக இருக்குது, ஆறுதலான வார்த்தைகளாக இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையை நான் பற்றி கொண்டு என் வாழ்க்கையில செய்யும்போது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆண்டவர் கொடுக்குற ஆணையை நான் பின்பற்றுறது இல்லை. ஆண்டவருடைய ஆணைன்னு பண்ணால் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அதை வந்து ஒரு கடமையாக பண்ணுவேன். ஐயோ ஆண்டவர் ஆணை கொடுக்குறாரே நான் செஞ்சு ஆகணுமே அப்படின்றத செய்வேன். அப்போ இந்த ஒரு காரியத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதுனா, தயவு செய்து ஆங்கிலத்தில் வேதம் வாசிப்பவர்கள் இந்த நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் குட் நியூஸ் பைபிள் அப்படின்ற காரியத்தை தயவு செய்து வாசிக்காதீர்கள். ஏனென்றால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் தான் அந்த கிரேக்கம் மற்றும் எபிரேய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படியே இருக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மித்த இதர வெர்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில காரியங்களை மாற்றி போட்டுறாங்க, சில காரியத்தோட அர்த்தமே மாறுபடுகிறது. ஏனென்றால் இங்கே தேவன் வார்த்தையை நான் அன்பான வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு அதன் படி செய்யும் போது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆண்டவரின் ஆணையை என்று சொல்ல வேண்டாம், ஆண்டவரின் வார்த்தையை என்று சொல்லுங்கள். இந்த ஒரு காரியம் எனக்கு வாசிக்கும் போது ஒரு பெரிய காரியமாக இருந்தது என்னவென்றால், நம்ம ஆண்டவருடைய வார்த்தை மிக முக்கியம். ஆண்டவர் வார்த்தையினால தான் எல்லாத்தையும் படைத்தார், அவர் கிரியையினால் செய்யவில்லை, வார்த்தையினால் சொன்னார் உண்டாயிற்று. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு நாம் பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை உற்று பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு வார்த்தை என்பது அவ்வளவு முக்கியம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்பது நம்மளுடைய வேதாகவும் அந்த வேத வசனங்கள் ஆண்டவருடைய வார்த்தை என்று நாம் பார்க்கலாம். அப்போது வேத வசனங்களின்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் பார்க்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 138 அதிகாரம் 4 வசனம், சங்கீதம் 138 அதிகாரம் 4 வசனம், கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். என்ன வசனம்? கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது, தாவீது ராஜா இந்த வசனத்தை எழுதுகிறார், பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். எனக்கு என்ன ஒரு கேள்வி என்றால்,
எத்தனை பூமியின் ராஜாக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், இல்லாட்டி எப்போ கேட்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படும். ஆனால் ஜெபத்தில் உட்கார்ந்துருந்தேன், ஆண்டவரே பூமியின் எந்த ராஜாக்கள் ராஜாக்கள் எல்லோரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, எத்தனை ராஜாக்கள் உங்கள் வார்த்தையை கேட்டார்கள், அப்படி கேட்ட எத்தனை ராஜாக்கள் உங்களை துதித்தார்கள் என்ற ஒரு காரியம் எனக்கு கேள்வி ஏற்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். ஒன்று, அதுக்கு முன்னாடி இருந்த வசனத்தை படி, இல்லாட்டி அதுக்கு பின்னாக இருந்த வசனத்தை படி என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். இப்பொழுது நான் அதுக்கு முன்பாக இருந்த வசனத்தை நான் படித்தேன். 3வது வசனம், 138 3வது வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். வசனத்தை பாருங்க என்ன பொருள் கூறுகிறதுனா, தாவீது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், ஒரு ஆபத்தில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்படி நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், மறு உத்தரவர் அவருக்கு அள்ளி செஞ்சு அவருக்கு பலன் தந்து அவரை தைரியப்படுத்துகிறார். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், வார்த்தையின் மூலியமாக தாவீதோடு பேசுகிறார். அப்போ தாவீது என்ன செய்கிறார், அந்த வார்த்தையை கேட்டு பலன் அடைந்து ஆண்டவரை துதிக்கிறார். இந்த இடத்துல தாவீது என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வார்த்தையை கேட்கும் போது உண்மை துதிப்பார்கள். இது ஒரு கேள்வியாக அவர் வைக்கிறார். என்னன்னா, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்களா, ஆண்டவரை துதிப்பாங்களா? ஏன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. எப்படி பார்த்தோம், அந்த 3வது வசனத்துல தாவீது ஆபத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு, ஆண்டவர் மறுபடியும் வார்த்தையினால தாவீதுக்கு பலன் தராரு. அப்போ தாவீது என்ன சொல்றாருனா, நான் உங்க பலனை பெற்றுக்கிட்டேன், இப்போ ஆபத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், அதனால ஆண்டவரை நான் உங்களை துதிக்கிறேன். இதே மாதிரி பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களும் உங்களிடத்துல கேட்கும் போது நீங்க உங்களுக்கு வார்த்தை கொடுப்பீங்க, அந்த வார்த்தையை கேட்டால் எல்லோரும் உங்களை துதிப்பார்கள் என்று அந்த வேலையில குறிப்பிடுகிறார். நமக்கு ஒரு வேத வசனத்துல ஒரு கேள்வி ஏற்பட்டால் தயவாக என்ன செய்யுங்க, முன்னாடி இருக்க வசனமோ பின்னாடி இருக்க வசனமோ அல்லது அந்த அதிகாரத்தின் தொடர்ச்சி, அந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிங்க. இந்த இடத்துல கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அதுக்கு பதிலாக இப்படியும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம், என்னன்னா கர்த்தாவே பூமியின் ஜாதிகள் எல்லாம், இல்லை என்றால் கர்த்தாவே பூமியின் ஜனங்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தையினை கேட்கும் போது உங்களை துதிப்பார்கள். ஆம் பிரியமுள்ள ஜனங்களே, நாம் இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாரும் ஆகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம் காதுகளில் கேட்கும் பொழுது, அதை கேட்டு உள்வாங்கும் போது நம் ஆபத்தெல்லாம் வெளிப்பட்டு போகும். அப்போ நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை நாம் வெளிப்படுத்துதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். இது பரலோக ராஜ்யத்தில் ஏற்படக்கூடிய ஒரு காரியம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியனும் ஆக்கினே, நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புது பாட்டை பாடினார்கள். புது பாட்டை பாடினார்கள் என்றால் என்ன, துதித்தார்கள் என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய போறார்னா, ராஜாவுமா ஆசாரியர்களும் வைக்க போறாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற எல்லா ஜனத்தாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவரை நாம் துதிக்கலாம். எப்படி இந்த வெளிப்படுத்தல் வசனத்தில் குறிப்பிட்டது போல, நான் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு ஜெயம் கொண்டவனாய் அந்த பல்லோக ராஜ்யத்தில் நான் எப்படி இருப்பேனா, ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாய் நம்ம இருப்போம். அப்புறம் இந்த பூமியை நம்ம அரசாங்கம், அப்புறம் ஆண்டவரை நாம் துதித்து பார்ப்போம். இன்றைய தினத்தின் செய்தி என்னவென்றால், ஆண்டவருடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் முக்கியப்படுத்துவதைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை நான் கேட்கும் போது அவர் நான் துதித்து போற்றி பாடுகிறேன். இன்றைய தினத்திலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியமான ஒன்று. அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன், எலியாவின் தேவன், இருக்கிறவராய் இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற கர்த்தர், இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும், இப்படிப்பட்ட பல நாமங்களுடைய கர்த்தர். ஆனால் ஆண்டவரை சொல்கிறார், என் நாமத்தை காட்டிலும் என் வார்த்தையை தான் நான் முக்கியமாக பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அவர் நாமத்தை கர்த்தாவே கர்த்தாவே என்று நாம் சொல்வதை காட்டிலும் அவர் வார்த்தையை நீங்களும் நாங்களும் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இத்தனை நாட்களாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்து கூட கேட்கவில்லை என்றாலும், செவி கொடுத்து கேட்டு இருதயத்திலே இருதய பழையலை நான் எழுதி வைக்கவில்லை என்றாலும், ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், அவது கால நேரத்திலே நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர்
பேசுகின்ற வார்த்தையை நாம் செவி கொடுத்து கேட்டு அதை இருதய பழையில எழுதி வைத்துக் கொண்டு அதன்படி நாம் செய்கிற பிழைகளாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூடவே இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.